மதுரையில ஒரு மூத்த திமுக தலைவர்
மீனாட்சியை பற்றி மட்டமாக பேசிவிட்டார் கேவலமாக பேசிவிட்டார் என்பதற்காக அப்ப மதுரையில் இருந்த பெரிய தலைவர் ஐயா பசும்பொன் தேவர் நாளை காலைக்குள்ள திமுக கார மதுரை விட்டு காலி பண்ணாட்டி நாங்க காலி பண்ண வைப்போம் என்று சொன்ன அடுத்த நிமிடம் இன்னைக்குமே பசும்பொன் தேவர் மாதிரி அவரை மாதிரி ஆட்கள் இருந்திருந்தா திமுக இந்த துணிச்சல் வந்திருக்காரு அப்படி இந்த கோவில்கள் இந்த தர்மம் இந்த பண்பாடு இந்த பாரம்பரியம் இவற்றையெல்லாம் உயிரிட போற்றி வாழ்ந்த ஒரு சமுதாயம் இதுல அரசாங்கம் ஏன் வருது நீ சமய சார்பற்ற அரசாங்கம்னா என்ன அர்த்தம் எல்லா மதங்களையும் சமமாக நடத்துன்னு சொல்றான் பிஜேபி பிஜேபி சொல்றான் எல்லா மதங்களையும் சமமா நடத்துன்னு அது வகுப்புவாத கட்சிங்கிறான் பிஜேபி இல்லாத பல பெரியவர்கள் இங்க இருந்தா கூட கேட்டுக்கங்க எல்லா மதத்தையும் சமமாக நடத்து என்று சொல்கிற பிஜேபி வகுப்புவாத கட்சி ஆனால் இந்து மதத்தை மாத்திரம் நான் கிண்டல் பண்ணுவேன் கேலி பண்ணுவேன் புண்படுத்துவேன் ஏளனம் செய்வேன் தலையிடுவேன் இந்துக்களுடைய சொத்துக்களை மாற்றம் அழித்து விடுவேன் என்று சொல்வது சமய சார்பற்ற தன்மை செகுலரிசம் கருணாநிதி சொல்கிறார் இந்துனா திருடன் அப்படின்னு சொல்றார் தன்னை பற்றி தான் தானே சொல்லிக்கிற உரிமை அவருக்கு உண்டு இந்துனா திருடன் கனிமொழி சொல்றாங்க திருப்பதி உண்டியலுக்கு போலீஸ் பாதுகாப்பு ஆராசா சொல்றாரு நாங்க இந்து பண்டிகைக்கு எல்லாம் வாழ்த்து சொல்ல மாட்டோம் முஸ்லீமுக்கும் பக்ரீத்துக்கும் கிறிஸ்துமஸுக்கும் வாழ்த்து சொல்லுவோம் இந்துக்களுக்கு சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க மத்த நாளெல்லாம் அந்த விழாவை கொண்டாடுறான் விநாயகர் சதுர்த்தி வந்தா விடுமுறை தின சிறப்பு நிகழ்ச்சின்னு போறான் சன் டிவிலையும் கலைஞர் டிவிலையும் விநாயகர் சதுர்த்தின்னு சொன்னா என்ன உன் வாயில சுருக்கா இல்ல விநாயகர் சதுர்த்தி கொடுக்கட்ட முதல் நாளே உன் வாயில ஏறிச்சா விடுமுறை சிறப்பு தின நிகழ்ச்சி அப்படின்னு சொல்றான் வாழ்த்து சொல்வதில்லை கேள்வி பேசுவதில்லை அதான் நம்ம தலைவர் அண்ணாமலை சொன்னாரு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து ஸ்டாலின் நமக்கு சொல்லணும் நாம ஸ்டாலினுக்கு சொல்லணும்னு லட்சக்கணக்கான போஸ்ட் கார்டு போட்டு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் தான் போட்டோம் இதுதான் அரசியல் ஏன் ஒரு மதத்தை மாத்திரம் இலக்கு வைத்து தாக்குகிறது திமுக என்பதுதான் எங்கள் கேள்வி இங்க இருக்கிற நடுநிலையாளர்கள் அப்படி யாராவது நினைச்சுக்கிட்டு இங்க இருந்தீங்கன்னா பதில் சொல்லுங்க எல்லா மதத்தையும் சமமா நடத்த வேண்டியதானே இந்துக்களுடைய தமிழர்களுடைய புத்தாண்டுல மாத்திரம் தலையிடுறீங்க இனிமே சித்திர ஒண்ணு புத்தாண்டு இல்ல ஜனவரியில இருந்தா புத்தாண்டு புதிய சிஸ்டத்தையே கொண்டு வர ஏன் கிறிஸ்தவ காலண்டர்ல ஜனவரி ஒண்ணு இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா முஸ்லீம்கள்ட்ட போய் உங்களுக்கு ஹிஜ்ரி ஆண்டு எல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா இந்துக்கள்கிட்ட மாத்திரம் தான் வந்து சொல்றீங்க இது என்ன இது அவுரங்கசீப்பும் அலாவுதீன் கில்ஜியும் ஆட்சி செய்த காலத்துல கூட இப்படி இந்து காலண்டரை மாத்திரம் இல்லையே நீங்க ஏன் வந்து மாத்திரைங்க இதெல்லாம் இந்த நிலைமை முற்றிலும் அழித்து ஒழிக்கப்பட வேண்டும் ஆலயம் செல்கிற உரிமை அனுமதி எல்லா நாட்களிலும் எங்களுக்கு இருக்கிறது அதை ஒரு அரசாங்கம் தடுத்து விட முடியாது என்பதுதான் எங்களது நிலைமை திருச்சியில புதுசா ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கு இங்க ஒருத்தர் ஜெயிச்சு எம்எல்ஏ இருக்கார் இனிகோ இருதயராஜ் அவர் வந்ததுக்கு அப்புறம் தங்கள் சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் எம்எல்ஏவா இருக்கிறார் என்பதற்காகவே கிறிஸ்தவ மதமாற்றும் சக்திகள் மிக பெரிய அளவில் பணியாற்றுகிறார்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக எச்சரிக்கிறோம் ஒருத்தன் எந்த அப்ப ஆத்தாளுக்கு பிறந்தானோ அந்த மதத்தில் இருக்கும் உரிமை அவனுக்கு முழுவதுமாக உண்டு உங்க அப்பன் ஆத்தாள் முஸ்லீம்னா நீ காலமெல்லாம் முஸ்லீமா இருன்னு சொல்றதா பிஜேபி உங்க அப்பன் ஆத்தாள் கிறிஸ்தவனா இருந்தா நீ காலமெல்லாம் கிறிஸ்தவனா இருன்னு சொல்றதா பிஜேபி உங்க அப்பன் ஆத்தாள் இந்துவா இருந்தா அவளை மதம் மாற்றி ஒரு உரிமை எவனுக்கும் கிடையாதுன்னு சொல்றதா பிஜேபி இது சமூக பதட்டத்தை உருவாக்கும் காவல்துறை ரெண்டு பேர் மேலேயும் கேஸ் போட்டு அவங்க நடுநிலையாளர்கள் நிரூபிச்சுக்கிறாங்க வீடு வீடா போய் நோட்டீஸ் கொடுத்தது யாரு கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுங்கள் என்று சொன்னது யாரு இயேசுநாதர் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து கிறிஸ்தவராக மாறிவிடுங்கள் என்று சொன்னது யாரு என் மதத்தை நான் பின்பற்றி என் கடவுளை நான் வழிபட்டு கொண்டிருக்கும் போது நீ வந்து ஏன் கூட வந்துரு இது அரசியல் கட்சியா இல்ல நீ இந்த சோப் போட்டு குடிக்கிறா இந்த சோப் போட்டு குடிக்கிற சோப்பு வியாபாரமா என் தர்மத்தை பற்றி இதை மாற்றிக்கொள்கிறதை பற்றி யாரும் பேசக்கூடாது ஆசை காட்டியோ அச்சுறுத்தியோ மதமாற்றம் செய்யக்கூடாது என்று அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கு காவல்துறைக்கு தெரியாட்டி சொல்றான் ஆசை காட்டியும் செய்யக்கூடாது அச்சுறுத்தியும் செய்யக்கூடாது அதை தடுக்க போனால் எங்கள் மீது வழக்கு காரணம் என்ன திமுக அரசு இதற்கு முன்னால காவல்துறை இப்படி செயல்படவில்லை திமுக அரசு அவங்களுடைய பொலிட்டிக்கல் மாஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்களோ அதை செயல்படுத்த நினைக்கிறது காவல்துறை அரசு நாங்களும் கூட எச்சரிக்கிறோம் மதமாற்ற சக்திகளை எச்சரிக்கிறோம் காவல்துறையின் மீதும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து எச்சரிக்கிறோம் இந்த திருச்சியில மதமாற்றும் சக்திகளை காவல்துறை உளவுத்துறை மூலமாக கண்டறிந்து
அதை முற்றிலும் களையெடுக்க வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மதமாற்றத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இது உங்களுக்கு அரசியல் சக்தி கிடைத்து விட்டது என்பதற்காக நீங்கள் இதை செய்யக்கூடாது. அதனால நான் மூன்றே மூன்று விஷயங்களை மாத்திரம்தான் சொல்லியிருக்கிறேன். திரும்பவும் அதை நான் சொல்றேன். ஒவ்வொரு முறை சொன்ன பின்பும் நாம் ஒரு கரவொலி எழுப்பி நமது இந்த தீர்மானத்தை ஆதரிப்போம். சரியா? செய்யலாமா? நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அதை ஏற்றுக்கொண்டால் கை தட்டலாம். திமுக அரசாங்கம் இந்துக்களின் அத்துணை கோவில்களிலும் அனைத்து நாட்களிலும் பக்தர்களுக்கு வழிபாட்டுக்கு அனுமதிக்க வேண்டும் என்று இந்து கோவில் நகைகளை எந்த காரணம் கொண்டும் திமுக அரசு கையால் தொடக்கூடாது, கண்ணால் பார்க்க கூடாது என்று இந்த திருச்சி மாநகரத்தில் மதமாற்றும் சக்திகளை முற்றிலுமாக கட்டுப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். பாரத் மாதா கி ஜெய். இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் அந்த தீமைகள் எல்லாம் நீங்கி நன்மை அடையும் பொருட்டு உலக சிவனிகர் திருக்கூட்டத்தின் சார்பாக என்னுடைய விண்ணப்பத்தை இந்த திருமையை ஒதுக்கின்றேன். திருச்சி தமிழன் வீயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல நின்று என் உளமே ஞாயிறு திங்கள் சூவாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே தன்னை போகாத மெய்யே வந்து இங்கு எனையாண்ட மெய்யா மெய்ய மெய்ப்பொருளே பையோடு அரபம் அதை கசைத்த பரமா பழையனூர் மேய ஐயா ஆளங்காடா உன் அடியார்க்கு அடியேன் அவனே. நன்றி. கோசம் சொல்ல சொல்ல கோசத்தை திருப்பி சொல்லணும். நம்ம தயவுசெய்து எல்லாம் கோசத்தை நம்ம திருப்பி சொல்லணும். கண்டிக்கின்றோம் 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 தேச விரோத திமுகவை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் திமுக ஆதரவு கூட்டத்தை
சக்தி கொண்ட கருவறுப்போம் 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 அரங்கநாதன் துணை கொண்டு அரங்கநாதன் துணை கொண்டு சங்காரம் செய்திடுவோம் சங்காரம் செய்திடுவோம் பரத் மாதாக்கு ஜெய் மாதாக்கு ஜெய் பரத் மாதாக்கு ஜெய் இந்த மடலுடைய தலைவியில் சகோதரி பாரதிய ஜனதா கட்சி திருச்சி மாநகர் மாவட்டம் சார்பில் திருவரங்க